हाय இன்னைக்கு நம்ம பிஎட் செகண்ட் இயர்ல நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அந்த சப்ஜெக்ட்ட பார்க்க போறோம். அந்த சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே ரெண்டு யூனிட் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூனிட் என்னன்னா 8th யூனிட் பார்க்க போறோம். என்ன கலை திட்டத்தின் வளங்கள், கலை திட்டத்துல எந்த மாதிரி வளங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த யூனிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 6 கேள்வி இருக்கு. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி யூனிட் நான் கொடுக்கறப்ப அந்த யூனிட் எழுதிட்டு அது என்னென்ன கேள்வி இருக்கு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் இந்த 6 கேள்வி இருக்குன்னா அந்த 6 கேள்வி நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க. நான் ஒவ்வொரு கேள்வி நடத்துறப்ப நீங்க அதை டிக் பண்ணி வச்சுக்கலாம். இது ஏன் சொல்றேன்னா, நான் திரும்ப அந்த க்வெஸ்சன் அனலைஸ்ல இதுல முக்கியமான க்வெஸ்சன் சொல்றப்ப நீங்க டைரக்டா அதுல போய் நோட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஒரு யூனிட் எடுத்துட்டீங்கன்னா அதுல என்ன என்னென்ன கேள்வி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்குங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேள்வி இது சம்பந்தமான விஷயம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா அந்த கேள்வி எழுதிடலாம். ரெண்டாவது, நான் கொஸ்டின்ல பழைய வருஷம் கொஸ்டின் ரெண்டு வருஷம் கொஸ்டின் போடுறப்ப நீங்க நோட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சரிங்களா? சோ இன்னைக்கு நான் பார்க்க போறது 8th யூனிட் பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா 6 கேள்வி இருக்கு. ஒண்ணுனா கலை திட்டத்தின் அடிப்படைகள், 2 கால அட்டவணை, 3 பாடத்திட்டம், 4 பாடத்திட்டகம், 5 இணை கல்விசார் நடவடிக்கைகள், 6 பாடப்புத்தகம், குழந்தைகள் இலக்கியம் மற்றும் ஆசிரியர் கையேடு போன்றவற்றின் முக்கிய பகுப்பாய்வு. இப்படி 6 கேள்வி இருக்கு, சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன கேள்விங்கன்னா, இந்த 6 கேள்வியில இந்த 2வது கேள்வியும் இந்த 5வது கேள்வியும் இந்த 6வது கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 3 கேள்வி இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இதைதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன கேள்வி பாத்தீங்கன்னா, கால அட்டவணை, டைம் டேபிள் சொல்லுவாங்க. இந்த கால அட்டவணை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். செகண்ட் கேள்வி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது கால அட்டவணை. இந்த கால அட்டவணை இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கால அட்டவணை பத்தின ஒரு இன்ட்ரக்ஷன் எழுதுறோம். அதுக்கு பிறகு கால அட்டவணையின் வகைகள், ஒரு 5 வகைகள் இருக்கு. அதுக்கு பாருங்க, அதுக்கு பிறகு நீங்க பாருங்க கால அட்டவணையின் முக்கியத்துவம். இந்த 3 விஷயம் தான் நீங்க இந்த கேள்வி எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் கால அட்டவணையை பத்தி ஒரு இன்ட்ரக்ஷன், அடுத்து கால அட்டவணையின் வகைகள் பத்தி ஒரு 5 வகைகள் இருக்கு, அடுத்து 3வது கால அட்டவணையின் முக்கியத்துவம், இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க கால அட்டவணை. உங்களுக்கு தெரியும், ஸ்கூல்ல டைம் டேபிள் போடுவாங்க, எல்லா ஸ்கூல்லயும் இருக்கும். அதை பத்தி உங்களுக்கு தெரியும், அதை எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்றேன், சரிங்களா? கால அட்டவணை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆசிரியர் மாணவர் வகுப்பறை காலம் பாருங்க. ஆசிரியர் மாணவர் வகுப்பறை கிளாஸ், அப்புறம் காலம் டைம். இந்த 4 விஷயம்தான் பாருங்க, ஆகிய 4 கூறுகளை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படுவதே கால அட்டவணையாகும். 4 விஷயத்த வந்து மைண்ட்ல வச்சுட்டு 4 விஷயத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு அமைக்கப்படுவதுதான் கால அட்டவணை எனப்படும். அதுதான் ஆசிரியர் மாணவர் வகுப்பறை காலம் ஆகிய 4 கூறுகளை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படுவதே கால அட்டவணையாகும். இதுதான் கால அட்டவணை. என்ன 4 விஷயத்தை ஆச்சுங்க, என்னென்ன விஷயம்? ஆசிரியர் மாணவர் வகுப்பறை காலம். ஆசிரியர் எத்தனை பேர் இருக்காங்க, மாணவர் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எந்த டைம்ல போடணும், வகுப்பறை எத்தனை கிளாஸ் இருக்கு, இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் இந்த டைம் டேபிளே போடுறாங்க, சரி? அப்ப முத இன்ட்ரோடக்ஷன் அது எழுதிங்க, அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் எழுதிங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, கால அட்டவணையானது பல்வேறு காரணங்களால் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. டைம் டேபிள் கண்டிப்பா முக்கியம், ஒவ்வொரு சூழலும் எல்லா இடத்துக்கும். சொல்லுங்க, கால அட்டவணையானது பல்வேறு காரணங்களால் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இரண்டாவது, ஒரு ஆசிரியருக்கு அதிகமான பாடவிளைகள் வருவதையும், ஒரே ஆசிரியருக்கு அதிகமான பாடவிளைகள் வருவதையும், ஒரே சமயத்தில் வெவ்வேறு வகுப்பிற்கு பாடவிளைகள் வருவதையும் தவிர்க்க உதவுகிறது. ஒரு ஆசிரியர் இப்ப 10th ABC ரெண்டு கிளாஸ் இருக்கானா, ஒரே கிளாஸே எல்லா கிளாஸ் அவர்கள் போக முடியும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு எது உதவுது? இந்த கால அட்டவணை தான் உதவுது. அது சொல்லுங்க, ஒரு ஆசிரியருக்கு அதிகமான பாடவிளைகள் வருவதும், ஒரே சமயத்தில் வெவ்வேறு வகுப்பிற்கு பாடவிளைகள் வருவதும் தவிர்க்க உதவுகிறது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர்கள் தங்கள் சக ஆசிரியர்களின் பள்ளி குறித்த வேலைகளை கலந்துரையாடவும், உங்களுக்கு என்னென்ன கேட்க போட்டுருங்க, எனக்கு என்னென்ன கேட்க, அந்த சக ஆசிரியர்கள், அதனால ஆசிரியர்கள் தங்கள் சக ஆசிரியர்களுடன் பள்ளி குறித்த வேலைகளை கலந்துரையாடவும், பள்ளி திட்டத்தினை அமைத்து கற்பிக்க, தன்னை தயார்படுத்திக் கொள்ளவும் உதவுகிறது. இந்த மாதிரி டைட்டில் வந்து
ஆசிரியர்கள் தங்க சக ஆசிரியர்களுடன் பள்ளி குறித்த வேலைகளை கலந்துரையாகும். பள்ளி குறித்த உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கு, எனக்கு கொஞ்சம் பாடம் முடிக்க முடியாது, அந்த ஆசிரியர் வந்து ஒரு ஒரு கூட்டு கூட்டு முயற்சி செய்வதற்கான ஒரு உறுதுணையாக அந்த கால அட்டவணை சொல்றாங்க. அதே மாதிரிதான் சொல்றாங்க, ஆசிரியர்கள் தங்கள் சக ஆசிரியர்களுடன் பள்ளி குறித்த வேலைகளை கலந்துரையாகவும் பாடத்திட்டத்தை அமைத்து கற்பிக்க, பாடத்திட்டத்தினை அமைத்திருக்கு. எனக்கு இந்த வாரத்துல ஏழு பேர் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நான் பாடத்திட்டத்தினை தயார்படுத்துறேன். பாடத்திட்டத்தினை அமைத்து கற்பிக்க தன்னை தயார்படுத்திக் கொள்ளவும் உதவுகிறது. அடுத்த நாலாவது பாயிண்ட், ஆசிரியருக்கு போதுமான இடைவெளியினை கொண்டு கால அட்டவணையை அமைக்கப்பட வேண்டும். கால அட்டவணைனா ஆசிரியருக்கு போதுமான இடைவெளியை, கண்டினியூஸா அவர் பீரியட் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இடைவெளியில அவர் கேப் இருக்கணும் அப்படின்னு சொன்னாதான். ஆசிரியருக்கு போதுமான இடைவெளியினை கொண்டு கால அட்டவணையை அமைக்கப்பட வேண்டும். இந்த வீடியோ ஒன் டைம் பார்த்துட்டா போதும், நீங்களாவது ஓனா எழுதிடலாம், என்ன அவசியம் இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். சோ அதனால கவனமா பண்ணுங்க. அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க, மாணவர்களும் குறிப்பிட்ட பாடவடைகளில் அப்பொழுது ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை மாணவர்கள் மாணவர்கள் செகண்ட் பீரியட் மேக்ஸ் இருக்கு அவர் கொடுத்துருக்காரு, நம்ம அதுக்கான ரெடி பண்ணோம், மூணாவது பீரியட் டெஸ்ட் வச்சுக்காங்க, நம்ம படிக்கணும், அதுதான் எதாவது தெரிஞ்சுக்காங்க, அந்த டைம் டேபிள் வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. எந்த ஆசிரியர் எப்போ அவங்களுக்கு தெரியாது. சோ டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க, அதை சொல்றாங்க, மாணவர்களுக்கு குறிப்பிட்ட பாடவேளை அப்பொழுது ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதனை தெளிவாக அறிந்து கொண்டு தங்களை தயாரிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. அதான் சொன்னாங்க, மாணவர்களும் குறிப்பிட்ட பாடவேளை அப்பொழுது ஒதுக்கப்பட்டுள்ளது. மூணாவது பீரியட் மேக்ஸ் வராங்க, இல்ல ரெண்டாவது சயின்ஸ் வராங்க, டெஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறது, அதனால அவங்களே தயார்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஆறாவது பாயிண்ட், ஒரு ஒழுங்காக அமைக்கப்பட்ட கால அட்டவணையானது, சரியா கரெக்டா பிளான் பண்ணி அமைக்கப்பட்ட கால அட்டவணையானது ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் போதுமான திட்டத்தினை அளிப்பதோடு அவற்றை ஒழுங்காகவும் செயல்படுத்தவும் உதவுகிறது. கரெக்டான டைம் டேபிள் கரெக்டா ப்ரூவ் பண்ணாலும் ஆசிரியர் நமக்கு இந்த பீரியட் இருக்கு, இந்த கிளாஸ் எடுக்க போற, அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு ஆசிரியரும் தெரிஞ்சுக்கலாம். மாணவனும் இந்த பீரியட்ல இவங்க வருவாங்க, அதுக்கு அவங்க என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாணவனும் அதை தயார்படுத்துறாங்க. அதாவது ஒழுங்காக அமைக்கப்பட்ட காலகட்டமையானது ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் போதுமான திட்டத்தினை அளிப்பதோடு அவற்றை ஒழுங்காகவும் செயல்படுத்தவும் உதவுகிறது. அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஏழாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், முக்கியமான பாடத்திற்கு, அதாவது மிக முக்கியமான பாடத்திற்கு கால வேலையினை நிர்ணயம் செய்ய பள்ளி நிர்வாகத்திற்கு உதவுகிறது. இப்ப மேக்ஸ் பாடத்துக்கு போய் லஞ்ச் அவர் முடிஞ்சவனுக்கு போட்டோம்னா அவனால கரெக்டா மோஸ்ட்லி கவனிக்க முடியுமா, முடியாது. அப்ப மேக்ஸ் சயின்ஸ்ல முக்கியமான பாடவேளைகளை வந்து எந்த டைம்ல அந்த பாடவேளை வைக்கலாம் அப்படின்ற ஒரு உதவுறதுக்கு இந்த டைம் டேபிள் உதவுது. அதை சொன்னாங்க, மிக முக்கியமான பாடத்திற்கு தேவையான கால வேலையினை நிர்ணயம் செய்ய பள்ளி நிர்வாகத்திற்கு உதவுகிறது. இதுதான் கால அட்டவணை பத்தின ஒரு இன்ட்ரொடக்ஷன். சரிங்களா, முதல் ஒரு இந்த ஒரு விஷயத்த இன்ட்ரொடக்ஷன் எழுதிட்டு அடுத்த ஒரு ஏழு பாயிண்ட் எழுதிருக்கீங்க, அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங் வாங்க. கால அட்டவணையின் வகைகள் பாருங்க, அஞ்சு வகையான கால அட்டவணை இருக்கு. நம்ம பார்த்தோம் ஒரே ஒரு டைம் டேபிள் தான் நம்ம வரை பார்த்துருக்கோம், ஆனா டைம் டேபிள் அஞ்சு வகையான டைம் டேபிள் இருக்கணும் ஒரு ஸ்கூலுக்கு, ஆனா எல்லாருக்கும் இருக்காங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா அஞ்சு வகையான டைம் டேபிள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு பாருங்க, ஒன்றிணைந்த கால அட்டவணை, அதான் சார் ஒன்றிணைந்த கால அட்டவணை. ஒன்றிணைந்த கால அட்டவணை, அதாவது கிடையாது, ஒன்றிணைந்தா தலைமை ஆசிரியர் ரூம்ல எல்லா ஆசிரியரும் இந்த பள்ளி சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளுக்கான டைம் டேபிளும் தலைமை ஆசிரியர் ரூம்ல இருக்கும். அதான் ஒன்றிணைந்த, ஒவ்வொரு ஆசிரியருக்கும் என்னென்ன இருக்கு, எத்தனை பிடி பீட் இருக்கு, வேற கல்வி இணைச்செயல்கள், கல்வி சம்பந்தமா என்னென்ன இணைச்செயல்கள் டைம் டேபிள் இருக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கலந்து தலைமை ஆசிரியர் ரூம்ல இருக்கும் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதான் சொல்றாங்க ஒன்றிணைந்த கலத்திட்டம் சொல்றாங்க. இதுல பாருங்க மூணு விஷயம் இருக்கு இந்த ஒன்றிணைந்த கலத்திட்டம். ஒண்ணுன்னா இது மொத்த பள்ளி செயல்களையும், பள்ளி எல்லா செயல்களையும், இது மொத்த பள்ளி செயல்களையும் குறிக்கும் பொதுவான கால அட்டவணையாகும். இது மொத்த பள்ளி செயல்களை அனைத்தையும் குறிக்கும் பொதுவான காலத்திட்டமாகும். ஒண்ணு ரெண்டு பாருங்க, இது தனிப்பட்ட ஆசிரியரின் ஒவ்வொரு வேலையையும் அவர்கள் செய்ய வேண்டிய கல்விசார் மற்றும் இணைக்கல்விசார் செயல்முறையும் குறிக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியருமான ஆசிரியருக்கு என்னென்ன பீரியட் இருக்கு, மொத்தம் 12 ஆசிரியர் எவ்வளவு தானா, 12 ஆசிரியர் எத்தனை பீரியட் போறாங்க, எந்தெந்த கிளாஸ் போறாங்க அப்படின்ற விஷயம்லாம் அந்த பொது காலகட்டம் இருக்கும். ஆசிரியர் பீரியட் போறது, அது போக கல்வி இணைச்செயல்ன்றது அந்த கட்டுரை போட்டி அந்த மாதிரி அந்த மாதிரி இணைச்செயல் சம்பந்தமான விஷயம்லாம் வைக்கிறது அந்த மாதிரி. அதாவது சொன்னாங்க, இது தனிப்பட்ட ஆசிரியரின் ஒவ்வொரு ஒரு வேலையிலையும் அவர்கள் செய்ய வேண்டிய கல்விசார் மற்றும் கல்வி இணைச்சார், கல்விசார் மற்றும் கல்வி இணைச்சார்னா இந்த பிராக்டிஸ் வைக்கிறது இந்த கல்வி சம்பந்தமான விஷயம், அதான் கல்வி இணைக்கல்விசார் செயல்முறையும் குறிக்கிறது அந்த கண்டுபிடி இருக்கும். மூணு, இது தலைமை ஆசிரியருக்காக தயாரிக்கப்படும் கால அட்டவணையாகும். இது தலைமை ஆசிரியருக்காக தயாரிக்கப்படும் கால அட்டவணையாகும். இந்த மூணு விஷயம் இருக்கு.
அளிக்கப்படும் அட்டவணையாகும். ஒவ்வொரு பாடத்தின் பங்கீட்டையும், ஒவ்வொரு பாடமும் யார் யார் எந்தெந்த சார் இருக்காங்க, அது ஒவ்வொரு பாடத்தின் பங்கீட்டையும் அது எந்தெந்த ஆசிரியர்களால் நடத்தப்படும் என்பதையும் காட்டுகிறது. அது தெரியும், தமிழ் அந்த கீழே இன்சில் போட்டு அந்த சார் போட்டிருப்பாங்க. ரெண்டாவது வீடு இங்கிலீஷ், அந்த எந்த ஸ்டாப் எடுக்காங்க, அத ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அந்த ஒதுக்கப்பட்ட பாடங்களையும் என்ன பாடம் என்ன ஆசிரியர் பேரும் அந்த டைட்டில் இடம் போட்டுருக்காங்க. அது ரெண்டாவது இருக்குங்க. இது ஒவ்வொரு வகுப்பிற்கும் அதன் பிரிவுக்கும் அந்த ஏ கிளாஸ் பி கிளாஸ் அந்த பிரிவுக்கும் வழங்கப்படும் அட்டவணையாகும். இது என்ன இருக்கும், ஒவ்வொரு பாடத்தின் பங்கீட்டையும் அது எந்தெந்த ஆசிரியர்களால் நடத்தப்படும் என்பதையும் காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது சொல்றாங்க, இது கற்பித்தல் பாடவேளைகளுக்கு பாருங்க, இது கற்பித்தல் பாட வேலைகளுக்கு கொடுக்கப்படும் இடைவெளி நேரத்தையும், ஆமா எந்த பிரேக் அவர் எப்ப, அது போக லஞ்ச் அவர் எப்ப, அதெல்லாம் அது நோட் பண்ணியிருக்கும். அத்தனை சொல்றாங்க, இது கற்பித்தல் பாடவேளைக்கு இடையே கொடுக்கப்படும் இடைவெளி நேரத்தையும் அது இருக்கும். விளையாட்டு வேலை எந்த பிடி பீரியட் எப்ப இருக்கும், மற்றும் பிற கல்விசார் செயல்பாட்டிற்கும், மற்ற ஏதாவது வாரத்துல ஒரு நாள் பீட்டி ரெண்டு பீட் இருக்கும், இல்ல கல்விசார் சம்பந்தமா ஏதாவது பீட் வச்சிருப்பாங்க, அது அது அதற்காக கல்விசார் செயல்பாட்டிற்கும் ஒதுக்கப்பட்ட நேரத்தை அது காட்டுகிறது. அப்ப வகுப்பறைக்கிறது அந்த எந்த எந்த சப்ஜெக்ட் எந்த சார் எடுக்கிறாங்க அந்த சாரோட டீட்டெயில் ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த இடைவெளி, இந்த பிரேக் டைம், லஞ்ச் டைம், அதெல்லாம் இருக்கும். அது போக பிடி பீரியட் சம்பந்தமான அந்த டேட் டைம் இருக்கும். அது போக கல்வி இணைசார் சம்பந்தமான இப்ப பிராக்டிக்கல் வச்சிருப்பாங்க, பிராக்டிக்கல் டைம் ஒதுக்கிருப்பாங்க சில ஸ்கூல்லாம். அந்த மாதிரி இப்ப ஏதாவது இப்ப மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னா அந்த லாங்குவேஜ் சம்பந்தமா வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சுன்னா அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அதான் சொல்றாங்க, பிற துணை கல்விசார் செயல்பாட்டுக்கும் ஒதுக்கப்பட்ட நேரத்தை காட்டுகிறது. சோ இதுதான் வகுப்பு கால அட்டவணையாகும். அடுத்து பாருங்க, ஆசிரியரின் கால அட்டவணை. இது என்ன ஆசிரியர் கால அட்டவணை, இது வந்து என்னன்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இண்டிவிஜுவலா கொடுக்கறது. இப்போ ஒரு டென்த் கிளாஸ் சார் இருக்கேன்னா, ஏ கிளாஸ் ஒரு மேக்ஸா இருக்கேன்னா, ஏ கிளாஸ்ல பி கிளாஸ் சி கிளாஸ் மூணு கிளாஸ் வச்சிருக்கோம், எந்தெந்த கிளாஸுக்கு மேக்ஸ் அவர் இருக்கு, இப்ப நைன்த் ஸ்டாண்டர்ட் அவர் எடுக்க வேண்டியிருக்கும். அப்ப அப்ப ஆசிரியருக்காக தனிப்பட்ட முறையில் தயாரிக்கப்படுகிறது தான் ஆசிரியர் கால அட்டவணை. இவர் சார்ந்து நம்ம இந்த கிளாஸ் இப்ப போனோம் அப்படின்னு அவர் தயார்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதான் சொல்றாங்க, இதுல பாருங்க ஒரு மூணு பாயிண்ட் சொல்றாங்க. ஒண்ணுன்னா, ஆசிரியருக்கு வழங்கப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நேரம் வாரியாக இதில் வழங்கப்பட்டிருக்கும். ஆமா கண்டிப்பா, இது ஏ கிளாஸ்ல உங்களுக்கு இத்தனாவது பீரியட் இந்த டைம், உங்களுக்கு பி கிளாஸ்ல இத்தனாவது அவர் இந்த டைம், சரியா? அது போக அந்த ஆசிரியர் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிகளா இருந்தாருன்னா அது எப்ப அதுக்கான நேரத்தையும் அதுல வச்சிருப்பாங்க. அதான் சொல்றாங்க, ஆசிரியருக்கு வழங்கப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நேரம் வாரியாக, அதான் முக்கியம், நேரம் வாரியாக இதில் வழங்கப்பட்டிருக்கும். ஒண்ணு, ரெண்டாவது இதன் நகலானது, அது வந்து ஒரு அந்த ஆசிரியர்கிட்ட கொடுப்பாங்க, அப்புறம் அந்த ஹெச்எம் கொடுப்பாங்க. அதான் இதன் நகலானது ஆசிரியர் அறையிலும் சாப்பிடணும் அப்படிப்பாங்க, தலைமை ஆசிரியர் அறையிலும் ஒட்டப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஆசிரியருக்கு என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூணாம் படி, இதன்படி தலைமை ஆசிரியர் ஆசிரியரின் பணிகளை மேற்பாடு விடுவார். அது தலைமை ஆசிரியர் பார்த்து கரெக்டா அந்த பேருக்கு போறாங்களா, மற்ற ஆசிரியர்லாம் கரெக்டா போறாங்களா, அதுக்கு சொல்றாங்க. இதன்படி தலைமை ஆசிரியர் ஆசிரியரின் பணிகளை மேற்பாடு விடுவார். சோ இதுதான் ஆசிரியர் காலம். அடுத்து காலியான நேரங்களை காட்டும் அட்டவணை. அதான் சார், காலியான நேரங்களை காட்டும் அட்டவணை. இப்போ ஒரு ஆசிரியர் டைம் எடுத்து பார்க்கலாம், அவருக்கு எந்தெந்த வரலாம் ஃப்ரீ அவர் இருக்கு, இன்னொரு ஆசிரியர் எடுத்து பார்க்கணும், அப்ப எந்தெந்த வரலாம் ஃப்ரீயா, அப்ப காலி நேரங்கள். இப்போ ஒரு ஆசிரியர் வரல, அப்ப அந்த டைம்ல எந்த ஆசிரியர் ஃப்ரீயா இருக்காங்க அந்த கிளாஸ்க்கு அவர் அனுப்புறது. அப்ப அதை எது மூலமா தெரிஞ்சுக்கணும், அந்த டைம் டேபிள் மூலமா தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்றாங்க ஆசிரியர், அதான் சொல்றாங்க காலியான நேரங்களை காட்டும் அட்டவணை. பாருங்க, ஒண்ணு, ஆசிரியர்கள் வகுப்பு வேலை இல்லாமல் காணப்படும் நேரம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயா வரும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த அட்டவணை. அதான் ஆசிரியர்கள் வகுப்பு வேலை இல்லாமல் காணப்படும் நேரம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒண்ணு, ரெண்டு, இது ஓர் ஆசிரியர் பள்ளிக்கு வராத வேளையில், ஒரு ஆசிரியர் வந்து பள்ளிக்கு வராத வேளையில் அவரின் வகுப்பை மற்ற ஆசிரியருக்கு வழங்கிட பாடவேளைகளை சரி செய்ய உதவுகிறது. வராத இன்னொரு ஆசிரியர் போட்டு சரி கொண்டதுக்கு அது உதவுறாங்க. மூணாறு, இவ்வாறு தலைமை ஆசிரியர் பாடவேளையினை ஒழுங்காக செய்ய இவ்வட்டவணை உதவுகிறது. தலைமை ஆசிரியர் வந்தவனையும்
எந்தெந்த ஸ்டாஃப் வரல அப்படின்னு நோட் பண்ணிக்குவாரு. சரி அந்த வரல எந்த ஸ்டாஃப் ஃப்ரீயா இருக்காங்க அவங்களுக்கு அதை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த அதுக்கு மட்டும் ஒரு நோட்டு பிடிச்சிருப்பாங்க. அந்த ஆசிரியர் போய் கழிப்பாங்க, இந்த சார் வரல, நீங்க வந்து இந்த கிளாஸ் எத்தனை அவர் போகணும் அப்படின்னு சொல்லி சைன் வாங்குவாங்க. ஸோ இதை தான் என்ன சொல்றாங்கன்னா காலியான நேரங்களை காட்டும் அட்டவணை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க துணை கல்விசார் செயல்பாட்டு அட்டவணை. அதான் சார் துணை கல்விசார் செயல்பாட்டு அட்டவணை, துணை கல்விசார் செயல்பாட்டு அட்டவணை ஒன்றும் கிடையாது. கல்வி சம்பந்தமா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குல்ல அதுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த டைம் அதாவது துணை கல்விசார் செயல்பாட்டு அட்டவணை சொல்றாங்க. ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா அதாவது விளையாட்டு நேரம் போக சப்ஜெக்ட் பிளஸ் விளையாட்டு நேரம் போக மற்ற துணை கல்விசார் செயல்பாடுகளை ஒருங்கமைக்க இவ் அட்டவணை பயன்படுகிறது. அதாவது என்எஸ்எஸ்ல இருப்பாங்க இல்ல மற்ற கல்விசார் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கான டைம் டேபிள் இந்த இந்த அவர் இந்த வாரத்துல என்னென்னதெல்லாம் இருக்கு அதுக்காக தயார்படி வைக்கிறது தான் இந்த துணை கல்விசார் செயல்பாட்டு அட்டவணை சொல்றாங்க. அதை ஒண்ணு விளையாட்டு வேலை போக மற்ற துணை கல்விசார் செயல்பாடுகளை ஒழுங்காக ஒருங்கமைக்க இவ் அட்டவணை பயன்படுகிறது. ஒருங்கமைக்க இவ் அட்டவணை பயன்படுகிறதுன்னு சொல்றாங்க. ரெண்டு இது மாணவர்களை அந்த டைம்ல என்ன செய்வாங்க இது மாணவர்களை வெவ்வேறு குழுவாக பிரித்து சின்ன சின்ன குழுவா பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் செயல்பாடுகளை ஒதுக்க பெருமளவு பயன்படுகிறது. ஒரு அந்த ஃப்ரீ டைம்ல அந்த என்னதுக்காக மாணவர்களை பிரிச்சு அதற்கான செயல்பாடுகளை மாணவர்கள் செய்ய முடியுது. அதான் ரெண்டாவது பண்ணுவாங்க இது மாணவர்களை வெவ்வேறு குழுவாக அமைத்து ஒவ்வொரு குழுவிற்கும் செயல்பாடுகளை ஒதுக்கி இந்த குழு நீங்க இதை செய்ய அப்படின்னு ஒவ்வொரு குழுவிற்கும் செயல்பாடுகளை ஒதுக்க பெருமளவு பயன்படுகிறது. சோ இதுதான் என்னன்னா கால அட்டவணையின் வகைகள். சோ அஞ்சு வகைகள் நம்ம சொல்லிட்டோம். அடுத்து பாருங்க லாஸ்ட் மீட்டிங் கால அட்டவணையின் முக்கியத்துவம். இப்ப எல்லா விஷயமும் பார்த்தோம் கால அட்டவணையா என்ன பார்த்தோம் கால அட்டவணை வகையில பார்த்தோம். இதோட முக்கியத்துவம் என்ன இந்த நீங்களே அழகா எழுதுறோம். உங்க புக்ல ஒரு ஏழு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு அழகா கவனிச்சுங்க ஆறு முக்கியத்துவம் உங்க புக்ல கொடுத்துருக்கான். ஒண்ணு என்ன கொடுத்துருக்கான் பாருங்க கால அட்டவணையின் முக்கியத்துவம். ஒண்ணு இது ஒழுங்கான மற்றும் மென்மையான முறையில் பள்ளி வேலைகளை செய்ய முடியும் என்பதை உறுதி செய்கிறது. இது மாதிரி ஒழுங்கான அதை எந்தெந்த பீரியடுக்கு யார் யார் போகலாம் அப்படின்னு ஒரு ஒழுங்கு வருது. மென்மையான எந்த ஆக்ரோஷமா சுமூத்த வேலை போயிட்டே இருக்கும். அதான் இது ஒழுங்கான மற்றும் மென்மையான முறையில் பள்ளி வேலைகளை செய்ய முடியும் என்பதை உறுதி செய்ய முடியும். அந்தந்த பீரியடுக்கு அந்தந்த ஸ்டாஃப் ஒதுக்கிட்டாங்க டைரக்டா அவங்க நேராக பார்த்துட்டு அந்தந்த வேலை பீரியட் போயிட்டே இருந்தா எந்த பிரச்சனை யாருக்கு வராது சுடுங்கால கத்துக்கிறோம். அதான் மென்மையான முறையில் சொல்றாங்க. ரெண்டாவது பண்றாங்க நேரம் மற்றும் சக்தி வீணாவது தவிர்க்கிறது. டைம் வேஸ்ட் ஆகும் போது எஃபர்ட் கொடுக்கறது வேஸ்ட் ஆகும் அது தவிர்க்கப்படுது. கரெக்டான டைம் போய் நம்ம எஃபர்ட் கொடுத்துட்டு வரலாம். அதாவது நேரம் மற்றும் சக்தி வீணாவதை தவிர்க்கிறது. அடுத்து மூணாவது இது ஆசிரியர்களுக்கு சமமான வேலையினை ஒதுக்க பெருமளவு உதவுகிறது. ஒரு ஆசிரியருக்கு அதிக ஒர்க் இருக்கு இன்னொரு ஆசிரியருக்கு ஒர்க் இல்லை அப்படின்னா அந்த குழப்பம் வராது. டைம் டேபிள் வச்சு யார் யாருக்கு என்ன ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பாத்துக்கலாம். அதான் இது ஆசிரியர்களுக்கு சமமான வேலையினை ஒதுக்க பெருமளவும் உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது என்ன சொல்றாங்க இது ஒவ்வொரு பாடம் மற்றும் செயல்பாட்டிற்கு போதுமான சமமான நேரத்தை ஒதுக்கிறது. ஒரு பாடத்துக்கு மட்டும் அதிக டைம் போற விடாம இல்லாம எல்லா பாடத்துக்கும் முக்கியமான பாடத்துக்கு எல்லா பாடத்துக்கும் எவ்வளவு அஃபோர்ட் கொடுக்கணும் அதை சமமாக பிரிச்சு வைக்கிறதுக்கு இந்த அட்டவணை போடுறது ரொம்ப முக்கியத்துவமானது. இந்த கால அட்டவணை போடுறது பார்த்த சொல்றாங்க இது ஒவ்வொரு பாடம் மற்றும் செயல்பாட்டிற்கும் போதுமான சமமான நேரத்தினை ஒதுக்க உதவுகிறது. அதை சமமான நேரத்தினை ஒதுக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சாவது என்ன சொன்னா ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தேவைக்கு ஏற்ற போல் கல்வி வேலைகளை சரி செய்ய உதவுகிறது. இப்போ மதிய ஒரு பீரியட் போட்டு முக்கியமான பீரியட் போட்டிருக்கோம் அந்த அவளை மாணவர்கள் கவனிக்கணும்னா அவங்களுக்குள்ளே பேசி மாணவர் வந்து அதை சரியாக கவனிக்கணும்னா அப்போ மாணவர் ஆசிரியர் பேசி இந்த பீரியடை ஃபர்ஸ்ட் முதல் மாத்திக்கிறோம் அப்படி அவங்களுக்கும் கரையாடி அவங்களுக்கும் உரையாடி இந்த மாதிரி டைம்ல மாத்திக்கலாம் வச்சுக்கலான்றதுக்கு உரையாடுறதுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்றதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. யாராவது இருக்காங்க ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தேவைக்கு ஏற்றாற்போல் அதான் முக்கியம் தேவைக்கு ஏற்றாற்போல் கல்வி வேலைகளை சரி செய்ய உதவுகிறது. கல்வி வேலைகளை சரி செய்ய உதவுகிறது சரிங்களா. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் சொன்னா பள்ளியினை ஒழுங்காகவும் சீராகவும் நடத்த உதவுகிறது. பள்ளியினை வந்து ஒழுங்காகவும் சீராகவும் நடத்த உதவுகிறது. அடுத்து ஏழாவது கடை சொன்னா மாணவர்களுக்குள் ஒரு ஒழுங்கு தன்மை ஏற்படுகிறது. மாணவர்களுக்குள்ள வந்து ஒரு ஒழுங்கான தன்மை ஏற்படுகிறது. சோ இதுதான் என்னன்னா கால அட்டவணை பத்தின ஒரு கேள்வி. அடுத்த கிளாஸ் நான் அதை இன்னைக்கு நான் போட்டுறேன். அடுத்த கேள்வி என்ன சொன்னா மொத்தம் மூணு கேள்வி முக்கியமான சொன்னா அடுத்த கேள்வி என்ன சொன்ன அடுத்த இணைக்கல்வி சார் நடவடிக்கைகள் அஞ்சாவது பேர் தான் அடுத்த கிளாஸ் அது இன்னைக்கு நான் போடுறேன். நான் ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் போறதுக்கு நான் ட்ரை பண்றேன் சரிங்களா. சோ இன்னைக்கு அடுத்த கிளாஸ் நான் பார்க்க போறது இந்த இணைக்கல்வி சார் நடவடிக்கைகள் அஞ்சாவது கேள்வி. மொத்தம் மூணு கேள்வி முக்கியமான சொன்னேன் இன்னைக்கு நடத்திட்டேன் இன்னொன்னு அன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அது என்ன கல்வி கேட்டீங்கன்னா அந்த இணைக்கல்வி சார் நடவடிக்கைகள் நல்லா கவனிச்சுங்க. நாலேஜ் கல்விக்கு வந்து நடத்திட்டு வரேன். ஒவ்வொரு யூனிட் முடியும் போதும் ஒரு கான்ஃபிடன்ட் நீங்க வந்துருங்க.
அதுக்காக தான் சொல்றேன். ஒவ்வொரு யூனிட்டும் இந்த யூனிட்ல இதுதான் இருக்கு, இன்னொன்னு கேள்விதான் இருக்கு அப்படின்னு கான்ஃபிடன்ட் நான் ஒவ்வொரு யூனிட்டும் நடத்தப்படுறதப்ப வந்துருங்க. நான் மோஸ்ட்லி இதுல வந்து ஒரு ஒரு அஞ்சு யூனிட் நான் கவர் பண்ணிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் வரேன். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் நிறைய பேர் கேட்டாங்க, லாஸ்ட் யூனிட் நடத்தப்படுச்சு கேட்டாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிலாம் ஒரு சம்மு உறுதியாக கேட்டோம், அது என்ன சம்மு, அது எப்படி போடணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன். இதுல ஒரு அஞ்சு யூனிட் நம்ம கவர் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு யூனிட் நான் ஃபிளாக் வச்சுன்னா நீங்க அது போக மேஜரும் ஆஸ்டனுக்கு அப்புறம் அந்த டைம் அந்த டைம் படிச்சவங்க இந்த ரெண்டு யூனிட் நம்ம இதில் அஞ்சு யூனிட் முடிச்சுட்டு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் வரேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம கிளாஸ் போகிறோம்.